ியேந்த இளம் கன்னியரை ஒரு மலரின் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு மறுபடியும் பாட்காஸ்ட் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற திரைப்படம் நிழல் நிஜமாகிறது இந்த படம் ரிலீஸ் ஆன வருஷம் நைன்டீன் செவன்டி எயிட் படத்தோட டேரக்டர் கே பாலச்சந்தர் படத்துல நடிச்சிருக்கிறது கமல்ஹாசன் சரத்பாபு சுமித்ரா ஷோபா இந்த படத்துல டெபியூ பண்ணியிருந்தாங்க இன்னைக்கு இந்த படத்தை பற்றி பேசுறதுக்கு நம்மளோட ஹரியரன் வந்து திரும்ப வந்திருக்காரு ஹலோ மிஸ்டர் ஹரியரன் எப்படி இருக்கீங்க ஹலோ குமார் வணக்கம் ஸோ இந்த மறுபடியும் பாட்காஸ்ட் ஆரம்பிச்ச நேரத்தில் நம்ம வந்து கொஞ்சம் பழைய படங்களை பத்தி பேசணும் அதாவது இந்த இன்டர்நெட் பூம் ஆகிறதுக்கு முன்னாடி வந்து படங்கள் அப்போ வந்து இந்த படங்களை பத்தி நிறைய எழுதல நிறைய பேசல நிறைய நல்ல ஆஸ்பெக்ட்ஸ் வந்து கவர் பண்ணல இதுதான் வந்து நம்ம பிரைமரி கோலா இருந்தது கொஞ்சம் வந்து தடம் மாறி இருக்கும் அதுவும் ஒரு நல்ல காரணத்துக்காக தான் பட் நிஜல் ரியலி இந்த ஒரு கேட்டகரியில வந்து ரொம்ப அழகா ஃபிட் ஆகுது ஃபார் சம் ரீசன் பிளாக் அண்ட் ஒயிட்ல வெளியே வந்த படம் கிட்டத்தட்ட ஒரு எயிட்டிஸ் ஐ திங்க் பாரத ராஜாவோட டெபியூக்கு அப்புறம் இந்த டோர் ஷூட்டிங் ரியலிஸ்டிக் பில் மேக்கிங்லாம் வந்த டைம்ல கூட கொஞ்சம் ஒரு நாடகத் தன்மையோட இருந்த ஒரு படம் இந்த படத்தை வந்து நீங்க எப்படி பாக்குறீங்க ஐ திங்க் தமிழ்ல வந்து சில படங்கள் மட்டும்தான் எல்லா தலைமுறைகளுக்குமே பிடிக்க சான்ஸ் இருக்கு நீங்கள் சொன்ன மாதிரி அவுட்டோர் ஷூட்டிங்ஸ் இல்லாமல் இன்டோர்லேயே நடந்த காலங்களில் ரிலேஷன்ஷிப் ட்ராமாஸை வந்து தத்ரூபமாக வந்து காமிச்சவர் வந்து பாலச்சந்தர் இன்னி வரைக்கும் கூட வந்து தமிழில் வந்து பியோராக ஒரு ரிலேஷன்ஷிப் ட்ராமா அதாவது காம்ப்ளெக்ஸ் இன்ட்ராக்ஷன்ஸ் பிட்வீன் மல்டிபிள் கேரக்டர்ஸ் அதை வந்து இவ்வளோ டெஃப்டாக ஹேண்டில் பண்ணுறதுக்கு வந்து பாலச்சந்தர் தவிர்த்து யாருமே இருப்பாங்களான்னு சொல்ல முடியாது ஸோ நிழல் நிஜமாகிறது இஸ் ஒன் சச் ஃபிலிம் ஃப்ரம் திஸ் வண்டர்ஃபுல் ஃபேக்ட்ரி தட் பாலச்சந்தர் வாஸ் ரன்னிங் அட் தட் பாயிண்ட் ஆஃப் டைம் எனக்கு இந்த படத்தை வந்து ஒரு ஒரு வாட்டி பார்க்கும்போதும் வேறு வேறு விஷயங்கள் தான் வந்து கண்ணில் படுது அதாவது ஐ ஆல்வேஸ் யூஸ் டு திங்க் வாட் மேக்ஸ் அ ஃபிலிம் வெரி இன்ட்ரெஸ்டிங் இஸ் இட் தட் யூ என்ஜாய் த சேம் திங் அகேன் எனக்கு ஏன் ஆர் என்னோ யூ ஃபைண்ட் நியூ திங்ஸ் எவ்ரி டைம் ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது போது பாலச்சந்தர் மூவியாக இருக்கட்டும் இந்த ஸ்பெசிஃபிக் மூவியாக இருக்கட்டும் இட்ஸ் அ ட்ரெஷர் ஹண்ட் ஒரு தடவை நீங்கள் மௌலியை நோட்டீஸ் பண்ணலாம் ஒரு தடவை வந்து சுமித்ராவை நோட்டீஸ் பண்ணலாம் ஒரு தடவை வந்து ஹனுமந்த் வந்து பாடுற விதத்தையும் நோட்டீஸ் பண்ணலாம் ஸோ இந்த படத்தை பற்றி நிறைய பேசுறதுக்கு நிறைய இருக்குது அதே சமயத்தில் ஒய்டூ லாட் ஆஃப் லெஜண்ட்ஸ் ஆர் லாட் ஆஃப் எனோ ஃபிலிம் பஃப்ஸ் ஆர் லாட் ஆஃப் ஈவன் ஆக்டர்ஸ் ஹூ ஆர் ஸ்டில் என்னோ இந்த இண்டஸ்ட்ரி லைக் திஸ் மூவி ஸோ மச் கமல் வந்து ஏதோ ஒரு இன்டர்வியூவில் வந்து ஏக்தூஜே கேளியவை விட வந்து நிழல் நிஜமாகிறது வந்து பல மடங்கு உயர்ந்த படம்னு சொல்லியிருக்காரு ஸோ அந்த மாதிரி ஒரு ஹெஃப்டி ப்ரைஸோட நம்ம வந்து இருக்கிற ஒரு படத்தை பார்க்கும் போது அதில் என்ன தான் அப்படி ஸ்பெஷலாக இருக்குங்க பார்க்கும்போது இட் பிகம்ஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங் இட் வுட் பி குட் டு டிஸ்கஸ் ஆல் தோஸ் பாயிண்ட்ஸ் இன் திஸ் பாட்காஸ்ட் ஸோ இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில வந்து நம்ம நிழல் நிஜமாகிறத வந்து ஒரு கமல்ஹாசன் திரைப்படமாக தான் வந்து பார்க்குறோம் டு பி ஃபேர் இந்த படத்தை நான் முதல் தடவை பார்க்கும்போது என்ன ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ண கேரக்டர் நடிப்பு அது எல்லாமே கமல்ஹாசனோட கேரக்டர் தான் அப்படின்னு சொல்ல முடியும் ஸோ அவர் வந்து சஞ்சீவி அப்படிங்கிற ஒரு கேரக்டர் வந்து பிளே பண்றாரு இட் இஸ் சம் வாட் க்ளோஸ் டு ரியல் லைஃப் அப்படின்னு சொல்ல முடியுமா ஐ டோன்ட் நோ அட்லீஸ்ட் அந்த படத்துல வந்து சஞ்சீவி வந்து எல்லாரும் ஒரு கம்யூனிஸ்ட் அப்படின்னு சொல் கூப்பிட்ருக்காங்க ஹி செல்ஃப் அட்மிட்ஸ் டு தேட் அண்ட் கமல்ஹாசனோட பென்ட் டு த லெஃப்ட் ஐடியாலஜி ஐ டோன்ட் நோ கமல்ஹாசன் இந்த படத்துல அப்படியே நடிச்சு தள்ளிட்டாரு அப்படின்னா சொல்ல முடியாது பட் இட் இஸ் வெரி பட் அந்த காலத்துக்கு கொஞ்சம் அடாவடியாக இருந்த ஒரு கேரக்டர் பட் ஸ்டில் வெரி அண்ட் பர்ஃபெக்ட் எவ்ரிபடி அரௌண்ட் ஸோ வாட் வாட் ஆர் வியூஸ் ஐ அக்ரி மற்றவங்க வந்து அவரை கூப்பிடுறாரு ஆனால் வந்து அதே வந்து ஒரு காட்சியில் வந்து அவர் ஏழனப்படுத்துற மாதிரி இருக்கு இன்டெலிஜென்ட் ரைட்டிங் வெதர் வெதர் ஐ மீன் இட் இட் லீவ்ஸ் அ டு டு த வியூவர் கம்யூனிஸ்ட் ஆர் நாட் ரெண்டாவது அது இன்னும் அப்படி ஒரு பெரிய வித்தியாசமான கேரக்டரானு எனக்கு யோசிக்க முடியல சில ப்ரோக்ரஸிவ் ஐடியாஸ் டெஃபினெட்லி இருந்தது மேபி இன்னும் அந்த சிகரெட் பிடிக்கிறது அந்த கணக்கிற அந்த மேனரிசம்ஸ்லாம் அந்த வித்தியாசமாக இருந்திருக்கலாம் அதே சமயத்தில் இது ரொம்ப எக்ஸ்ட்ராடனரிலி வண்டர்ஃபுல் பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் கமல் ஹாசனான்னு சொல்ல முடியாது பட் தட் கமல் ஸ்வாக் தட் யூனோ பிகேம் வெரி வெரி ஃபேமஸ் லேட்டர் ஆன் இஸ் கெரியர் யூ கேன் சி தட் இன் திஸ் மூவி எனக்கு கமல்ஹாசன் கேரக்டரை விட மற்ற கேரக்டர்கள்லாம் வந்து நிறைய பிடிச்சிது ஆஸ் அஸ் ரைட்டிங் கோஸ் பட் பர்ஃபார்மன்ஸ் ஐ வுட் அக்ரி வித் யூ தட் ஐ நோ கமல் ஏஸ்டிட் சப் இட் லைக் ஆர்ட் டிரெக்ஷன் நிறைய படத்தில் கமல் நடிக்கிறாருன்னு நமக்கு தெரிய தெரிகிற அளவுக்கு நடிக்கிற மாதிரி இருந்தது இந்த படத்தில் வந்து ஹி ஃபிட் த கேரக்டர் அண்ட் ஹி ஆக்சுவலி ஏஸ்ட் இட் வெரி வெரி வெல்

பியாண்ட் தட் இட் மை ஜஸ்ட் பி யூனோ அ மேனரிசம் ஸோ அந்த காலத்தில் நிறைய படங்களில் நிறைய ஹீரோஸ்க்கு வந்து தே ஹேட் வியர்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஹீரோஸ் மட்டும் இல்லை சைட் கேரக்டர்ஸ்லாம் சில பேர் வந்து மூக்குப்படி போட்டு வருவாங்க சில பேர் வந்து தும்மிட்டே இருப்பாங்க அது அந்த நாடகங்கள் வந்து மேடையில் நடக்கும்போது அந்த மாதிரி கேரக்டரிஸ்டிக்ஸ் இருந்ததுன்னா மக்கள் வந்து வீட்டுக்கு போகும்போது நினைவில் இருக்கிற இருப்பாங்க அதுக்காக தான் வந்து அந்த மாதிரி ஸ்பெசிஃபிக் கேரக்டரிஸ்டிக்ஸ் இருந்தது அதை தவிர எனக்கு வேறு ஏதாவது ரீசன்ஸ் இருக்குமான்னு சொல்ல தெரியல வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங் ஆன்சர் கமல் கேரக்டர் பற்றி பேசிட்டு இருக்கோம் இன்னொரு ஒரு கேள்வி வந்து கமல் கேரக்டர் அதாவது சஞ்சீவி கியோட கேரக்டர் அண்ட் சுமித்ராவோட கேரக்டர் இந்துமதி ஸோ சஞ்சீவி இந்துமதியோட இன்ட்ராக்ஷன் வந்து ஐ இட் அ லிட்டில் ப்ராப்ளமேட்டிக் டைம்ஸ் இஸ் ஹர் ஆர் ஆர் இஸ்இட் ஜஸ்ட் தட் அவங்களுக்குள்ள இருக்க ஒரு லவ் ஹேட் ரிலேஷன்ஷிப் விச் டு அட்மிட் தட் இட் இஸ் லவ் அவங்களோட ஈகோனால இப்போ ஒரு ஷோபாக்கு வந்து ஒரு காவலனாவோ இல்லைன்னா வந்து ஒரு அவங்களோட மானத்தை காப்பாற்றுற ஒரு கேரக்டராக வந்து கமல் வரவர் அவரே வந்து முன்னாடி வந்து போய் சுமித்ரா வந்து ஹராஸ் பண்றாரு அண்ட் டூ சீன்ஸ் லேட்டர் யூ சி சரத் பாபு டூயிங் த சேம் மீன் இட் கோஸ் இன் டிஃப்ரெண்ட் டைரக்ஷன் ஸோ இது என்ன மாதிரி ஒரு கன்ஃபியூஸ்ட் ரைட்டிங்னே தெரியல அதாவது தமிழ் சினிமாவில் அந்த காலத்துலேருந்து இந்த காலம் வரைக்கும் இருக்கிற ஒரு பெரிய ப்ராப்ளம் அதாவது ஒரு உமன் ஆர் அ கேர்ள் இஃப் ஷி டஸ் நாட் ரெசிப்ரோகேட் த லவ் பி இட் ஹர் ப்ராப்ளம் ஆர் யூனோ பி இட் த ப்ராப்ளம் தட் ஷீ ஹேஸ் வித் அதர் பர்சன் என்னமோ வந்து அவங்களோட மூக்கை உடைக்கிறேன் அவங்களோட ஈகோவை உடைக்கிறேன் அவங்களை வந்து யார் ஆம்புலன்னு காட்டுறேன் அப்படிங்கிற ஒரு ஃபோர்ஸாக இருக்கட்டும் இல்லைன்னா வந்து ஒரு எப்படி சொல்கிறது அவங்களோட இடத்துல அவங்கள வைக்கிறதுக்கு பண்ணுற மாதிரி சில ஆக்ஷன்ஸ்லாம் வந்து ரொம்ப நாளாகவே வந்து ஜஸ்டிஃபை இருக்கு ஐ மீன் இன்னி வரைக்கும் கூட ஸோ ஐ டோன்ட் நோ கமல் வந்து ஒரு சைடில் வந்து இஸ் ப்ரொடெக்டிங் சோபா ஒன் இன் ஒன் சீன் இஸ் ஹராஸிங் சுமித்ரா எவ்ரி ஒன் எவ்ரி மேன் இன் த மூவி இம்பார்ட்டன்ட் மேன் இன் த மூவி இஸ் நோ ஹராஸிங் த உமன் இன் த மூவி ஸோ ஐ ரியலி டோன்ட் நோ ஐ ஐ ஐ அக்ரி வித் யூ இட் இட் வாஸ் நாட் வெரி கம்ஃபர்டபிள் அண்ட் சுமித்ரா ஆல்சோ ஹர் கேரக்டரை வெரி ஒன் நோட் அதாவது ஆண்கள் வெறுக்கிறேன் வெறுக்கிறேங்கிறாங்க அப்புறமா வந்து கமல் தான் வந்து சோபாவை கெடுத்திருப்பான்னு நம்புகிறாங்க ஆனாலும் வந்து அவர் வந்து அவரோட ஃபோட்டோ அதெல்லாம் வச்சுக்கிறாங்க எனக்கு ஒன்றுமே புரியவே இல்லை ஐ அக்ரி வித் யூ ஐ டோன்ட் ஹவ் அண்ட் எக்ஸ்பிளேஷன் இல்லை ஒன்று வந்து கமல்ஹாசன் சார்ட் ஆஃப் மொலஸ் அண்ட் மொலிஸ்ட் சொல்லலாமான்னு தெரியல கமல்ஹாசன் வந்து சுமித்ராவை கட்டி பிடிக்கிறாரு அவங்களோட விருப்பத்துக்கு மீறி ஆனா அதுக்கப்புறம் வந்து ஒரு ஒரு ரெண்டு மூணு காட்சிகள் கழிச்சு அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்குறாரு நான் அந்த மாதிரி பண்ணிருக்க கூடாது நீங்க என் மேலே ஒரு வேலை ஆசைப்பட்டீங்க நான் தான் நான் அப்படி பண்ணேன் அதனால என் மனசுக்குள்ள இருக்க விகாரம் வந்து வெளியில வந்துருச்சு அப்படின்றாரு அண்ட் டு பி ஃபேர் ஹி அபாலஜை ஃபார் இட் விச் ஐண்ட் நோன் கேரக்டர்ஸ் ரெண்டாவது ஷோபா பத்தி பேசும்போது ஐ திங்க் ஷோபா வந்து அனந்தும் அதாவது அனந்தோட கேரக்டர் அதாவது அந்த செவிடன் செவிடன் இன்னொரு பேர் என்ன அந்த படத்துல காசி ஸோ அனுமந்தோட கேரக்டர் காசி வந்து அவனும் வந்து தன்னோட விருப்பத்தை வந்து வரம்புக்கு மீறி ஷோபா வந்து கட்டி பிடிச்சு முத்தம் கொடுக்க முயற்சி பண்றான் வந்து அதுக்கப்புறம் அவனை துரத்தி விட்டுறா அதுக்கப்புறம் சரத்பாபு பண்றாரு அவ வந்து ஷீஸ் ஓகே வித் இட் ஸோ ஐ டோன்ட் நோ ஐம் லிட்டில் கன்ஃபிளிக்டட் ஹியர் அவ வந்து சரத்பாபு கேஸ்ல அட்லீஸ்ட் ஷீஸ் ஓகே வித் ஹிம் டேக்கிங் கண்ட்ரோல் ஓவர் ஹவர் கான்ட்ராஸ்ட் பிட்வீன் அனுமந்து அண்ட் சரத்பாபு இஸ் அ லிட்டில் ஈஸியர் டு அண்டர்ஸ்டாண்ட் அதாவது ஒரு பெண் வந்து தனக்கு ஏதாவது ஒரு அநீதியோ இல்லை நீ சொன்ன மாதிரி ஒரு வரம்பு மீறி அவன் மேலே வந்து ஒரு பலத்தை வந்து யாராவது காட்டும் போது கூட அவள் எப்படி ரியாக்ட் பண்ணுறா அப்படிங்கிறது வந்து அது யாரை பொறுத்து அப்படின்னு இருக்குது ஸோ அனுமந்தூ வந்து ஷோபா கூட தெரிஞ்சிருக்கலாம் அதாவது வந்து ஹீ இஸ் ஹார்ம்லெஸ் அப்படின்னு பட் ஆனால் வந்து அவளுக்கு வந்து அவன் மேலே ஒரு வெறுப்பு தான் வருது ஆனால் வந்து சரத்பாபு வந்து அந்த மாதிரி அவ ஏதாவது வந்து முயற்சி பண்ணும்போது அவளுக்கு பெருமையாக கூட இருந்திருக்கலாம் ஓ வந்து இவ்வளோ பெரிய ஆளோ அப்படின்னு அதில் இன்னொரு ஆங்கிள் என்னென்னா அந்த அவள் வந்து ராணியாக வந்து இமேஜின் பண்ணிக்கிற சீன்ஸ்லாம் ராஜா யாரோ வருவான் அப்படிங்கிறத வந்து அவள் வந்து சரத்பாபுவா வந்து அவள் வந்து நினைச்சிட்டு இருக்காள் ஸோ அவளுக்குள்ள ஒரு சின்னதாக ஒரு காதல் வந்து வளர்ந்துட்டுருக்கு ஸோ அட்மிஷன் ஆஃப் ஹர் ஓன் லவ் டுவர்ட் சரத் பாபுவா கூட அதை பார்த்துருக்கலாம் விச் ஹி எக்ஸ்ப்ளாய்ட் தட் இஸ் மை டேக் ஆன் இட் கமல்ஹாசன் கேரக்டர் பற்றி நம்ம நிறைய பேசியிருக்கோம் ரெண்டாவது முக்கியமான ஆக்சுவலி ஐடியலி இந்த படத்தோட முக்கியமான கேரக்டர் வந்து ஷோபா தான் நிழல் நிஜமாகிறதுங்கிறது அவங்களோட வாழ்க்கையை பற்றி தான் இருக்குமர் இது மட்டும் இல்ல அவங்க நடித்த படங்கள் எல்லாத்துலேயுமே எனக்கு படத்தை பார்க்கும்போது ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஃபீலிங் என்னன்னா ஓப்பனிங் கிரெடிட்ஸில் இந்த மூவி வேர் கமல் சரத்பாபு சுமித்ரா மௌலி இந்த மாதிரி பெரிய பெரிய என்ன ஆக்டர்ஸ் எஸ்டாப்ளிஷ்ட் ஆக்டர்ஸ் பெரிய ஆக்டர்ஸ் இல்லாமல் இருந்துருக்கலாம் அந்த காலக்கட்டத்தில் அவங்களாம் இருக்கும்போது இந்த ஓப்பனிங் க்ரெடிட்ஸ் ஃபுல்லாகவே அறிமுக நடிகை ஷோபாவோட படங்கள் மட்டும்தான் இருக்குது ஸோ இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி இந்த காலத்தில் நடக்குமான்னு தெரியல ஜஸ்ட் இமேஜின் என்ன விஜய் சேதுபதி மூவி வித் சம் எஸ்டாப்ளிஷ்ட் செகண்ட் ஆக்டர் அண்ட் ஆக்ட்ரஸஸ் யாராவது ஒரு பதினாறு வயசு ஒரு பொண்ணு வந்து இன்ட்ரடக்ஷன் இருக்காங்கன்னா அவங்களோட படங்கள் வந்து வச்சு ப்ரமோட் பண்ண முடியுமா ஸோ இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோன்னா வந்து பாலச்சந்தர் வந்து ஹவு மச் ஆஃப் அ ஸ்கிரிப்ட் ஓரியன்ட் பர்சன் ஹி வாஸ் விச் இஸ் சம்திங் தட் இஸ் அன்திங்கபுள் இன் திஸ் மாஸ் ஹீரோ எனோ ரெண்டாவது விஷயம் நீ சொன்ன மாதிரி இந்த நிழல் நிஜமாகிறது அப்படிங்கிறது வந்து ஷோபாவோட கதை தான் ஸோ எந்த வழியிலுமே வந்து அந்த எந்த ஒரு எந்த ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம் இந்த மூவிலையுமே வந்து ஃபோக்கஸ் ஃப்ரம் ஷோபா நெவர் ஷிஃப்ட்ஸ் விச் ஐ ஃபவுண்ட் டு பி இனோ லைக் வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங் அந்த காலங்களில் நிறைய பாடல்கள் ஒரு ஒரு பாடல்லையும் வந்து மூணு மூணு ஸ்டான்ஸாக வச்சுருக்கிற காலத்துலேயே ரெண்டே ரெண்டு பாடல்கள் அதுவும் டிஸ்ட்ராக்ஷனாக இருக்கக்கூடாது ரொம்ப சுச்சுவேஷனலாக இருக்கணும்னு பார்த்துட்டு அதே மாதிரி எவ்ரி கேரக்டர் இந்த மூவி டாக்ஸ் அபவுட் ஹர் ஃப்ரம் த ஸ்டார்டிங் டு எண்ட் அண்ட் யூ ரியலி ஃபீல் தட் ஷோபா ஹஸ் தன் ஜஸ்டிஸ் டு சச் அ மீட்டி ரோல் அதாவது ஃபஸ்ட்டு அவள் வந்து ஒரு கேர் ஃப்ரீ யங் கேர்ளாக வளம் வர்றதுலேருந்து தனக்கே உரித்தான ஒரு டே ட்ரீமிங்கில் போய் எல்லாத்தையும் வந்து பார்த்து சிரிக்கிறதுலேருந்து தன்னோட பருவ அழகை தானே வந்து ரசிக்கும் போது ஒரு விதத்தில் ஒரு இடத்துல வந்து அனுமந்தும்மையில் கோச்சிக்கும் போது ஷீ லுக்ஸ் லைக் இ நோ ஷீ நோஸ் ஹவு ஷீ கேன் டேக் கேர் ஆஃப் ஹர் செல்ஃப் அதே சமயத்தில் காதலாக இல்லை ஒரு மயக்கமாக இல்லை வெறும் பணத்தை பார்த்து வந்து அவள் மனசு ஒர்க்காலியான்னு தெரியல அங்கே வந்து ஷீ ஈல்ஸ் டு சரத்பாபு அதுக்கப்புறமா பண்ண தப்பை பற்றின ஒரு வருத்தமாக இருக்கட்டும் திடர் இஸ் அ ரேஞ்ச் ஆஃப் எமோஷன்ஸ் பிளேஃபுல்னஸ் இன்னும் ஆங்ஸைட்டி ஆங்கர் சேட்னஸ் ப்ரெக்னென்ட் உமன் சோஷியல் அவுட்காஸ்ட் வாட் எவர் யூ வாண்ட் டு டாக் ஒரு பதினாறு வயசு ஆக்ட்ரஸ்க்கு இவ்வளோ ரேஞ்ச் ஆஃப் எமோஷன்ஸ் நம்பி பாலச்சந்தர் கொடுத்து அவளை வச்சு படம் ப்ரமோட் பண்ணும்போது அதை தாண்டி நம்ம அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் பற்றி எதுவும் பேச வேண்டாம்னு எனக்கு தோணுது ஸோ ஷோபாவோட பர்ஃபார்மன்ஸை பற்றி பேசும்போது ரெண்டு பாயிண்ட் நான் சொல்ல விரும்புகிறேன் ஒன்று வந்து ஒரு குறிப்பிட்ட சீன் இன்னொன்று வந்து பொதுவாகவே அவங்களோட ஆக்டிங் த்ரூ அவுட் மூவி அந்த முதல் சீன் நான் எதை பற்றி சொல்ல வரேன்னா அந்த அனுமந்து வந்து அதாவது காசியோட கேரக்டர் வந்து ஷோபாவை வந்து வலுக்கட்டாயமாக கட்டி பிடிச்சி அவங்க போது ஷி ட்ரிங்ஸ் இம் லவ் இஸ் அ டாக் அங்க அங்கிருந்து என்ன அப்படின்னு கேட்கும் போது இல்ல இங்க ஒரு நாய் இருக்காது போது அது காசியோட பாடி லாங்குவேஜும் ரொம்ப ஒரு அப்படியே ஒரு கூனி குறுக்கி போற மாதிரி இருக்கும் பட் ஹர் பாடி லாங்குவேஜ் கம்ப்ளீட்லி ரிஜெக்டிங் அது ஒரு சீன் மீ ரெண்டாவது அவங்க வந்து இந்த சுமித்ரா கோவப்படும் போது ஒரு மாதிரி ஷோபா அங்க சோபாட் ஆஃப் சோ நேச்சுரலி அது அநேகமா ஒரு நம்ம வீட்டில் ஒருத்தங்க வேலை பண்றாங்க கொஞ்சம் வைக்கப்பட கொஞ்சம் ஒரு ஷை டைப்பான ஒரு பர்சன் ஒரு இல்லை ஒரு கிராமத்துலேருந்து வந்திருக்காங்க இல்லை ஒரு சின்ன ஊர்லேருந்து வந்திருக்காங்க அந்த ஒரு நெளிவு வைக்கும் அதெல்லாம் ரொம்ப அழகாக வந்து காமிப்பாங்க சுமித்ரா அந்த ஒரு பர்டிகுலர்லி தேர் இஸ் தி சீன் வேர் ஷி இஸ் மேட் திஸ் கிளாஸஸ் அவுட் ஆஃப் வெஜிடபிள்ஸ் அண்ட் அதை அவங்க போட்டுட்டு இருக்கிறதே மறந்து போய்ட்டு ஷோபாவோட கேரக்டர் அப்புறம் சுமித்ரா திடீர்னு வந்து என்ன இது அப்படின்னு கேட்கும்போது அப்படியே நெளிவாங்க நெளிஞ்சிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க இது வந்து உருளைக்கிழங்கு இது வந்து வெண்டைக்காய் இது வந்து மொத்தத்துல சைவ மூக்கு கண்ணாடி அப்படி ஐ தாட் தட் பார்ட் ஆஃப் அவர் ஆக்டிங் வாஸ் வெரி குட் அதாவது ஒரு ரொம்ப ஒரு சிம்பிள் இன்னசென்ட் நைவ் வில்லேஜ் கேர்ள் ஐ தாட் ஷீ கன்வேட் என்டையர் இமோஷன்ஸ் த்ரூ ஒரு பாடி லாங்குவேஜ் ஏன்னா அந்த காலத்தில் சினிமாட்டோகிராஃபிலாம் எந்த அளவுக்கு ஐ மீன் எவ்வளோ க்ளோஸ் அப்ஸ் எடுத்தாங்கன்னு தெரியல அண்ட் வித்வுட் த யூசேஜ் ஆஃப் தட் ஐ தாட் ஷி ஜஸ் புல்ட் இட் ஆஃப் ரியலி வெல் நோ ஐ திங்க் அமேசிங் பாயிண்ட்ஸ் இல்லையா ஸோ யூஸ்வலி நம்ம பர்ஃபார்மன்ஸ்னா வந்து ரொம்ப ஓவராக கத்துற சீனோ அழற சீனோ தான் நமக்கு வந்து நினைவில் இருக்கும்

Could have been better to uh, you know bring out some shades of Hindumati character. Now, Yosh actually. But maybe, you know, and the and the Martha and It was very one note. And uh, performance of Sumitra when she was emoting was not at all convincing. That's all I had to say about her. Writing a at least dialogues on the So the reason Sumitra is uh, somewhat hateful towards men. இஸ் தட் அவங்கள வந்து ஒரு தடவை பொண்ணு பார்க்க ஒரு ஆள் வந்திருக்கான் அதுக்கப்புறம் வந்து அவங்கள பார்த்துட்டு எனக்கு வந்து இஷ்டம் இல்லை அப்படின்ட்டு போய்ட்றான் அண்ணிலேருந்து அந்த ஒரு ரிஜெக்ஷன் காரணத்தினால வந்து இல்லை த அந்த ரிஜெக்ஷன் காரணத்தினால தன்னோட செல்ஃப் எஸ்டீமோ இல்லை செல்ஃப் ஒர்த்தோ குறைஞ்ச ஒரு ஃபேக்டர் வந்து தன்னோட கோவத்தினாலேயும் தன்னோட ஒரு கோபத்தினால வந்து அவங்க வந்து காட் பண்ணுறாங்களோ அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் தான் அந்த கேரக்டரில் வந்தது என்னோட தனிப்பட்ட கருத்து என்னென்னா அந்த கேரக்டர் இஸ் சம்வாட்

கொஞ்சம் ஓவர்லுக் பண்ண மாதிரி இருந்தது அதாவது சுமித்ரா வந்து திருப்பி அவங்க வந்து கமல் மேல காதல் வயப்படுறத மேபி கொஞ்சம் பெட்டராக எழுதியிருக்கலாமோன்னு எனக்கு தோணுச்சு நினைக்கிறீங்க ஓகே ரெண்டு விஷயம் சரத்பாபு கேரக்டர் மேல அகெயின் ஐ திங்க் இட் இஸ் அ கான்செப்ட் கேரக்டர் அதாவது பணம் ஸ்டேட்டஸ் இருந்தா யாரு வேணா வந்து எந்த மாதிரி ஒரு தப்புலேருந்து வேணால் தப்பிச்சிக்கலாம் அது வந்து இட்ஸ் அன் எக்ஸாக்ட் டயமெட்ரிக் ஆப்போசிட் டுவார்ட் ஹனுமந்தோஸ் கேரக்டர்ஸ் ரெண்டாவது சரத்பாபு கேம் அக்ராஸ் அஸ் அ ஸ்பைன்லெஸ் மேன் விச் மைட் பின் இன்டென்ஷனல் பட் அவரோட முடிவுகள்லாம் வந்து சில சமயங்களில் வந்து நம்மளால் வந்து புரிஞ்சிக்க முடியல அதுக்கான ஜஸ்டிஃபிகேஷன் சரியா இல்லை இட்ஸ் வெரி கிளியர்லி எஸ்டாப்ளிஷ் அண்ட் ஏர்லியர் சீன் தட் ஹீஸ் ஸ்டார்டட் ஆக்லிங் அட் ஷோபாஸ் யூத்

தங்கைக்கு முன்னாடி அவமானப்படுற சீன்லெல்லாம் கூட வந்து அவர் வந்து பெருசாக வந்து நடித்தா மாதிரி தெரியல ஸோ தட் சேஞ்ச் ஃப்ரம் யூனோ கம்ப்ளீட்லி இக்னோரிங் ஷோபா டு டு அ ஸ்டேஜ் வேறு என்னோ ஹி கோஸ் டு ஆல்மோஸ்ட் டு மேரி ஹர் அங்கே என்னாச்சுன்னே என்னால் சரியாக புரிஞ்சிக்க முடியல இட் குடா பீன் பெட்டர் பெர்ஃபார்ம் இட் லுக் லைக் யூனோ ஹி வாஸ் ஜஸ்ட் டெலிவரிங் த லைன்ஸ் வித்வுட் மச் எமோஷன் அண்ட் இந்த சஞ்சீவி சரத்பாபு சீன்ஸ் கமல் சரத்பாபு சீன்ஸ்லாம் வந்து

நீ ஐட் ஆக்சுவலி சே தட் சரத்பாபு கேரக்டர் வாஸ் த மோஸ்ட் ஒன் நோட் கேரக்டர் வெங்கடாச்சலம் ரைட்ரிபடி அப்படின்னு கூப்பிடுவாங்க ரொம்ப ஒரு மாதிரி ரொம்ப ஒரு எஃபர்ட் இல்லாத ஒரு கேரக்டர் அப்படின்னு சொல்ல முடியும் இல்லை ஒரு ஒரு தவிப்பே முகத்தில் தெரியாமல் இருக்காது எப்படின்னு தெரில ஐடோ நோ மீன் ஹி லுக் கிரேட் பட் எந்த ஒரு வெக்கமோ இல்லை ஒரு வருத்தமோ கன்வே பண்ணக்கூடாதுன்னு இருந்துருக்கலாமோ தெரில வெதர் இட் வாஸ் பை டிசைன் ஆர் கமிங் ஹனுமந்தூஸ் காசி கேரக்டர் தாட்ஸ் வெரி வெல் ரிட்டன் கேரக்டர் அதாவது அந்த காலத்தில் ஐ மீன் என்னோட பாட்டியெல்லாம் நான் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் திட்ஸ் அ பிட் ஆஃப் கிளாஸ் டிவைட் ஐ டோன்ட் ஒன்ட் டு கெட் இன்டு த காஸ்ட் டிவைட் யூ கென் நாட் ரூல் தட் அவுட் அதாவது ஒவ்வொரு வீட்லேயும் அதாவது ஒரு நல்ல ஒரு டீசெண்டான ஒரு பணக்கார வீட்டில் ஒரு வில்லேஜில் ஒரு பணக்கார வீட்லையும் அவங்க வீட்டில் ஒரு கொத்தடைமை மாதிரி இருக்கிறதுக்குன்னே வந்து சில பேர் இருந்தாங்க அதாவது அவங்களுக்கும் வந்து அது ஒரு பெரிய ஒரு ப்ராப்ளமாக தெரியாமல் இருந்திருக்கலாம் இல்லைனா வந்து அவங்க அந்த மாதிரி வாழ்க்கை தான் வந்து இன்னும் பல வருஷங்களாக வந்து வாழ்ந்துட்டு இருந்தாங்க ஸோ ஹனுமந்த் துமாரி கேரக்டர்ஸ் நிறைய பேர் வந்து ரியலாக இருந்ததாக நான் வந்து என்னோட என்னோட கிராண்ட் கிராண்ட்பேரண்ட் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன் இன்னும் இருக்கலாம் இன்னும் கிராமத்தில் இருக்கலாம் மேபி ஸோ இட் வாஸ் வெரி ரியல் இட் இட் லுக்டு த மோஸ்ட் கார்ட்டூனிஷ் கேரக்டர்ஸ் ஆஃப் ஆல் ஆஃப் தெம் பட் ஸ்டில் ஐ திங்க் யூ நோ இட்ஸ் இட்ஸ் வெரி வெரி ரியல் விட் வீ ஹேவ் டு அக்னாலேஜ் தட் ரெண்டாவது எனக்கு ரெண்டு ரொம்ப ஒரு வித்தியாசமான விஷயங்கள் வந்து எனக்கு அந்த படத்தில் வந்து ஹனுமந்து கேரக்டர்ல தெரிஞ்சது ஒன்று எவ்ரி ஹனுமந்தூ சீன் ஹேட் அ கான்ட்ராஸ்டிங் சீன் ஸோ நம்ம அதை ஏற்கனவே பேசியாச்சு ஸோ வேஸ்ட் டைம் தேட் செகண்ட்லி தெரியல நான் என்ன சொல்ல வந்தேன்னா இப்போ அவர் வந்து ஒருத்தர் மேல வந்து பாஞ்சாரு அப்படின்னா அடுத்த சீன்ல வந்து சரத்பாபு வந்து ஷோபா மேல வந்து அவரோட பலாத்காரத்தை பலாத்காரம் பண்றாங்க ஓகே இவங்கள இவங்களோட ரியாக்ஷன் எப்படி இருக்கு அவரோட ரியாக்ஷன் இருக்கு ஐ மீன் யு கேன் கான்ட்ராக்ட் நீ சொன்ன மாதிரி அந்த ஒரு ஸ்வாகர் இருக்கு ஷரத் பாபு அதாவது தப்பு பண்ணினவன் வந்து தைரியமா போறான் தெர் இஸ் அ சீன் வேற என்ன சரத்பாபு டஸ்ட் ஸ்டாப் ஃபார் இ இதர் ஆஃப் தெம் இல்ல லிட்டர்லி டஸ்ன் ஹாப் டைம் ஃபார் தெம் இவர் என்னமோ வந்து தப்பு பண்ண மாதிரி என்னும் குனிஞ்சுக்கிட்டு குழஞ்சுக்கிட்டு கெஞ்சிக்கிட்டு பின்னாடி போறாரு சோ அந்த கான்ட்ராஸ்ட்லாம் வந்து சட் சட்ஸ் ஏனோ இட் இட்ஸ் ஸ்ட்ரெயிட் அவுட் ஆஃப் இனோ த பிளேஸ் ஆஃப் தோஸ் டேஸ் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக என்னப்பட்டதுன்னா எப்படி வந்து ஒரு சாதாரணமாக வந்து ஒரு பாடுற விஷயத்த மூலயமா தே கண்டினியூஸ்லி கன்வேட் இஸ் மூட் ஸோ ஸ்டார்டிங்கில் அந்த பாட்டு எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை அதாவது ஷோபா வந்து உள்ளே வேலை பார்க்குற மாதிரியும் இவள் வந்து வெளியில் வந்து உட்காந்துட்டு கவலையே இல்லாமல் வந்து பாட்டு பாடுறாரு எனக்கு என்ன எனக்கு என்ன தோணுச்சுன்னா வந்து காதல் வர வரைக்கும் ஹனுமந்த் கூட வந்து ஜாலியாக தான் இருந்தார் அப்படின்னு தான் எனக்கு தோணுச்சு அதுக்கப்புறமா வந்து கொஞ்சம் கொஞ்சமாக காதல் ப வயப்பட வயப்பட வந்து அவரோட பாட்டு எல்லாம் மாறுது இன் ஒன் ஃபென்டாஸ்டிக் சீன் ஹனுமந்த் வந்து ப்ரீவியஸ் நைட்டு போய் சரத்பாபுவை பயமுடுத்தி நீ வந்து கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்கிறாரு சரி இந்த மாதிரி சரத்பாபுவும் வந்து கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு ஒத்துக்கிட்டு வந்த அப்புறமா அவருக்கு வந்து எப்படி ரியாக்ட் பண்ணுறதுனே தெரியல ஓகே எஸ் ஹி திங்ஸ் யஸ் டன் த ரைட் திங் பிகாஸ் இன்னொ ஹி வாண்ட்ஸ் த பெஸ்ட் ஃபார் ஷோபா ஆனால் அந்த சமயத்தில் தான் அவரோட காதல் வந்து அவருக்கு தெரிய வருது ஸோ ரொம்ப ஒரு அருவறுப்பான ஒரு சோகமான ஒரு பாட்டாக வந்து பாட ஆரம்பிக்கிறாரு ஸோ தேட் ஐ ஃபெல்ட் வாஸ் எ நோ சம் அமேசிங் ஸ்க்ரீன் பிளே டூல் அவரை வந்து ஈஸியாக வந்து அழ வச்சிருக்கலாம் புலம்ப விட்ருக்கலாம் பட் ஜஸ்ட் த வே இணும் ஹி சிங்ஸ் ஷோபா வந்து ஓ இன்னும் இவ்வளோ ஹாப்பியாக இருந்த ஆளை வந்து நம்மளால் இப்படி ஆயிட்டானே அப்படின்னு அதே மாதிரி தெர் இஸ் ஒன் அமேசிங் சீன் வேறு ஏன்னோ ஷோபா வந்து நீயே அலம்பி போடு தட்டல் எச்சல்லாம் எடுக்க முடியாது அப்படின்னு நாய் மாதிரி விரட்டுறாங்க இன்னொரு சீனில் நீ வச்சுட்டு நானே பண்ணுறேன் அப்படிங்கிறாங்க ஸோ தட் இஸ் ஒன் அக்னாலஜ்மெண்ட் தட் ஹீ கெட்ஸ் ஃப்ரம் த பர்சன் ஹீ லவ்ஸ் த மோஸ்ட் இன் திஸ் வேர்ல்டு அப்போ அவரோட ரியாக்ஷன் பார்க்கணும் ஒரு மாதிரி பிளாங்காக இருக்குது என்ன பண்ணுறதுனே தெரியல ஸோ ஐ தாட் இ நோ ஹி வாஸ் அமேசிங்லி வெல் ரிட்டன் அண்ட் அமேசிங்லி வெல் பர்ஃபார் ஐ ஷுட் டெல் மை டூ மோஸ்ட் ஃபேவரட் கேரக்டர் ஃப்ரம் தூவிஸ் அது வந்து பொன்னம்மா அண்ட் நாயுடு லைக் ப்ராப்பர் ஸ்டாக் ஆஃப் ஒரு கிட்டத்தட்ட ஒரு எஸ் நைன்டீஸ் ஆரம்பிக்கிற வரைக்கும் பொண்ணுமா மாதிரி ஒரு கேரக்டர் எல்லா படத்துலயுமே இருப்பாங்களே ஆமாம் கண்டிப்பாக அந்த இம்மிடியேட்டாக எனக்கு ஞாபகம் வருது அந்த உதிரி பூக்கள்ல கூட ஒருத்தங்க இதே மாதிரி வருவாங்க அது ஊரில் வந்து பொருளை எல்லாம் பேசிக்கிட்டு பட் ஷி வாஸ் ஹர் மேனரிசம்ஸ் அவங்க ஓடுற ஸ்டைலாக இருக்கட்டும் அவங்க பேசுகிற பேச்சாகட்டும் டைலாக் டெலிவரி ஆகட்டும் பையனே வந்து விட்டு புடமையெல்லாம் கூப்பிடுவாங்க அதெல்லாம் வந்து ரொம்ப நல்லா இருந்தது வாட் யூ திங்க் ஆஃப் நாயுடு ஐ திங்க் இட்ஸ் த இட்ஸ் அ ஸ்டாண்ட் அவுட் கேரக்டர் ஃபார் மீ இந்த மூவி ஐ திங்க் மன்மதன் நாயுடு வாஸ் த மோஸ்ட் அனாயிங் கேரக்டர் இன் த என்டையர் மூவி மன்மதன் நாயுடு அந்த படத்தில் இருந்தாலும் ஒரு என்ன சொல்கிறது அந்த படத்தில் இருந்தாலும் தான் இல்லைனாலும் தான் ஐ டோன்ட் திங்க் மேட் மேட டிஃப்ரென்ஸ் மேபி ஒரு இருபது நிமிஷம் ஃபுட்டேஜ் குறைஞ்சிருக்கலாம்

கமெண்ட்ஸ் எல்லாம் பாஸ் பண்ணுறது எனக்கு வந்து ஆக்சுவலி ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக இருந்தது ஏன்னா இதை வந்து நிஜத்திலே இந்த மாதிரி நிறைய பேர் பண்ணுறாங்க பட் எனக்கு ஏன் அந்த மன்மதன் கேரக்டர் பிடிச்சதுன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹி இஸ் வெரி ரியல் ஸோ யூ டோன்ட் ஹாவ் டு ஹாவ் எனி டவுட்ஸ் அபவுட் இஸ் ரியல் ஆர் நாட் இ ஆக்சுவலி ஷோ கேஸ் சம் ஆஃப் அவர் வர்ஸ்ட் டெண்டன்சிஸ் வெரி ஓப்பன்லி ஸோ விச் ஐ தாட் வாஸ் ஒன் ஸ்டன்னிங் ஆக்ட் ஆஃப் ரைட்டிங் இப்போது அவங்க வந்து திலகத்தை வந்து என்னம்மா அவனுக்கு பதினாறு வயசாக அப்படியே வந்து இளம தழும்புது அப்படி இப்படின்லாம் வந்து வர்ணிக்கும் போது மனசுக்குள்ளே வச்சுருக்கிறவங்க நல்லவங்களா இல்லை வெளியில் சொல்கிறவங்க கெட்டவங்களா அந்த டிபேட் வந்து இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் அதாவது இஃப் யூ ஒன்லி ஸ்பெண்ட்ஸ் ஏ டென் மினிட்ஸ் வித் மன்மத நாயுடு அண்ட் சரத் பாபு யூ ப்ராபிளி வுட் கம் அவுட் ஹேட்டிங் மன்மத நாயுடு அண்ட் திங்க் யூ நோ வாட் அ கிரேட் ஜென்டல்மேன் சரத் பாபு இஸ் ஐ திங்க் தட் இஸ் த இன்டென்ஷன் ஆஃப் த கேரக்டர் அண்ட் ஒரு ஒரு வாட்டி வரும்போதும் இந்த திலகமாக இருக்கட்டும் இல்லை மற்றவங்களாக இருக்கட்டும் அவரை வந்து பார்க்குற விதமாக இருக்கட்டும் இல்லைனா வந்து சரத்பாபுவை எப்படி பார்க்குறாங்கிறத இருக்கட்டும் டிஃப்ரென்ஸ் வந்து அன்பிலீவபுள் ஆனால் வந்து ஷோபாக்கு வந்து கடைசியில் வந்து சரத்பாபுனால தான் வந்து நிறைய பிரச்சனையே வந்தது ஒன் மோர் திங் வாட் ஐ ரியலி லைக் டு வாஸ் தட் ஹவு ஆல் த அதர் கேரக்டர்ஸ் இந்த மூவி ஹேண்டில்டு ஹிம் ஸோ அவரை வந்து நல்லா தெரிஞ்சவங்க மாதிரியும் அதாவது அவர் வந்து அவருக்கு வாய் நீளம் இந்த மாதிரி பேசுவார் ஆனால் வந்து ஒரு கடிக்காத பாம்பு அப்படிங்கிறத எல்லாரும் புரிஞ்சுக்கிட்ட மாதிரி வந்து காமிச்சது ஒரு பெரிய விஷயம் இப்போது இன்ஸ்டன்ஸ் அந்த இந்துமதி வந்து ஆண்களே வெறுக்கிற இந்துமதி கிட்டே ரொம்ப சகஜமாக பேசுகிறாங்க ஆனால் அவன் எப்படி பேசுவாங்கன்னு அவருக்கே தெரியும் ஸோ சில சீன்ஸ் வந்து எனக்கு வந்து ஐ தாட் வாஸ் ஹி வாஸ் எக்ஸ்ட்ராடினரி ஒரு சீனில் வந்து ஒரே குழப்பமாக இருக்குது இந்த சோபாவோட கர்ப்பத்துக்கு வந்து யார் காரணம்னு

சரத் பாபு மாதிரி ஒரு ஆள் ஹி சேஸ் ஆல் த ரைட் திங்ஸ் இன் பப்ளிக் பட் ஆக்சுவலி இஸ் இன் யூசன்ஸ் அண்ட் ஹீஸ் ஒன் கிரியேட்ஸ் அது வந்து ஐ வெரி வெரி ஐ தாட் ஹி நெயில் இட் அந்த ஜொல்ல விடுற கேரக்டர் அதுவும் வந்து ஒரு அன்சர்பிரைசிங்லி ஒரு நாமத்தெல்லாம் வந்து போட்டுட்டு ஐ கேலண்டர்லாம் கலெக்ட் பண்ணுற கேரக்டர் ஐ தாட் இட் வாஸ் வெரி வெரி வெல் ரிட்டன் இட்ஸ் வெரி ஸ்டேஜ் ட்ராமா பட் ஐ ஃபவுண்ட் இன்ட்ரெஸ்டிங் சரி ஃபேவரட் சீன்ஸ் எனக்கு ஒரு ஃபேவரட் சீன் இருக்குது அதை நான் அதை பற்றி நான் சொல்கிறேன் பட் பிஃபோர் ஐ ஐ ஹியர் ஃபேவரட் சீன் சீன் அ அ வெரி வாட் யூ கால் ஆர் சொல்றேன்ஸ் விச் இஸ் கமல் டான்ஸிங் லைக் வித்வுட் எனி ஷர்ட் அது வந்து நோ வை டு டூ தட் ஐ ஸ்டில் டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் அதாவது தமிழில் வந்து ஒரு போல்டான ஒரு ஹீரோயின் கேரக்டர் ஹர் ஈகோ ஹேஸ் டு பி யூனோ ப்ராட் டவுன் சம்ஹவ் அது அதர் கமலோட கேரக்டர் மேலே இருந்த ஒப்பீனியன் எனக்கு இன்னும் இன்க்ரீஸ் ஆகிருக்கும் இந்த மாதிரி டான்ஸ் எல்லாம் ஆடாமல் எனக்கு ஒன்றுமே தெரியாது உன்னோட கலையை நான் மதிக்கிறேன்னு அவர் சொல்லியிருந்தாருன்னா அது வந்து அவரோட அதர் ப்ரோக்ரெசிவ் ஐடியாஸோட மேட்ச் ஆகிருக்கும் ஸோ ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் திஸ் இஸ் சம்திங் தட் இரிட்டேட்ஸ் மீ னோ ப்ராப்ளம் த மோஸ்ட் ஈவன் நான் இந்த சந்திரமுகியில கூட நயன்தாரா பாட்டு ஏதோ பாட்டு பாட்டு சொல்லி கொடுத்துருப்பாங்க இவர் போய் ரஜினி நடுவில் போய் அத்தின் தூம் பந்தின்தூண் தண்ணி எதுக்கு இதெல்லாம் ஒன்றுமே புரியவே இல்லை ஸோ ஐ ஹேட்டட் தட் சீன் அண்ட் சீக்வன்ஸ் ஸோ மை ஃபேவரட் சீன் இஸ் த ஃபர்ஸ்ட் இன்டராக்ஷன் பிட்வீன் சஞ்சீவி சலம் அண்ட் இந்துமதி ஸோ த த்ரீ கான்ட்ராஸ்டிங் கேரக்டர்ஸ் அதாவது சரத்பாபு வந்து இவங்க பயப்படுறது அப்புறமா வந்து இந்து மத்தியே சொல்கிறாங்க இந்த வீட்டில் எல்லாமே என்னோடய ஆசைப்படி தான் உனக்கு நடக்கணும்னு சரத்பாபு கவலையப்படுறதில்ல ஸோ ஐ திங்க் தட் இனிஷியல் இன்டராக்ஷன் பிட்வீன் த்ரீ ஆஃப் டைம் வாஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங் ஃபார் மீ ஓகே இட் இஸ் அ வியட் கோ இன்சிடென்ஸ் ஏன்னா என்னோடய ஃபேவரட் சீன் வந்து அந்த டான்ஸ் ஆடுற சீன் தான் அவன் வந்து அந்த சஞ்சீவியோட கேரக்டரோட இதுல ரெண்டு மூணு விதம் இருக்கு ஒன்னு சஞ்சீவியோட கலைய பார்த்து பிரமிச்சு போறது சஞ்சீவிய பார்த்து பிரமிச்சு போறது மூணாவது தன்னோட அந்த ஒரு ஆசையை வந்து ஓப்பனாக வெளியே விட்டுருது ஸோ வெரி ரீசெண்ட் ரெஃபரன்ஸ் டு கேப்டன் அமெரிக்கா படத்தில் வந்து பார்த்தோன்னா இந்த திஸ் இஸ் ஸ்டீவ் ராஜர்ஸோட கேரக்டர் வந்து முதல்ல ரொம்ப ஒரு ஒல்லியா ஒரு பயங்கரமான ஒரு நோஞ்சாக நான் இருப்பான் அண்ட் மோமெண்ட் கெட்ஸ் தட் ஃபுல் பாடி ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ரைட் அந்த பொண்ணு அந்த அந்த ஹீரோயின் கேரக்டர் ஐ திங்க் இட்ஸ் பெகி காட்டர் அவ வந்து வந்து தன்னையே அறியாமல் ஷி வில் டச் செஸ்ட் அவன் ஜஸ்ட்டாக அப்படி தொட்டு பார்த்துட்டு உடனே வெக்கப்பட்டு அது கை எடுத்துட்டு உடனே ஷர்ட் சி இட்ஸ் இட்ஸ் வெரி அன் ரிலேட்டட் திஸ்டிங் ஏன்னா இந்த படம் பேர் இட்ஸ் கம்ப்ளீட்லி நைன்டீன் செவென்ட்டி எயிட்டில் தமிழில் வந்த ஒரு படம் இது வந்து ஹாலிவுட்ல ஐ டோன் லேட் டூ தௌசண்ட்ல வந்த ஒரு படம் பட் ரெண்டுமே ஒரு சிமிலர் கேரக்டர் ட்ரேட்டை தான் வந்து காமிக்குது ஓகே ஐ யூ சேரிங் உ மேக் ஆல்சோ பிசிக்கலி கெட் அட்ராக்ட்டு எக்ஸாக்ட்லி ஐ ரியலி லைக் தட் டிபிக்ஷன் ஆன் ஸ்க்ரீன்

டவுன் இன் தட் சீன் மற்றபடி அந்த படம் ஃபுல்லாக பார்த்தனா வந்து சஞ்சீவ் வந்து ரொம்ப அடாவடியாக தான் பேசிட்டு இருப்பாரு நீ என்ன சொல்றது நான் என்ன கேட்குறது அப்படின்றது அதாவது எல்லாரும் ஊர் ஒரு வழியாக போனால் சஞ்சீவ் ஒரு வழியாக போவார் பட் திஸ் இஸ் சீன் வெரி மெலோஸ் டவுன் அண்ட் வந்து ரொம்ப ஜென்டிலாக வந்து இந்து மத்திக்கிட்டு பேசுவார் so 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 I I really like that that scene that was like a complete character reversal so, yeah that's why I love that scene. no I, I didn't see ஸோ எனிவே ஃபேமஸ் சீன்ஸ் வந்து ஃபேவரட் சீன்ஸ் முடிச்சாச்சு படத்தில் நீ சொன்ன மாதிரி அந்த காலத்துக்கு ப்ராக்டிஸ்க்கு ரொம்ப ஒரு எப்படி சொல்கிறது இது நீங்கள் தெரியல தமிழில் வார்த்தைகளே வரமாட்டேன்னுது நான் பீட்ராகிட்டேன் இன்னிக்கே ஒரு முரண் பாடாக போய் அந்த காலத்தில் அந்த காலத்தோட ப்ராக்டிஸ்க்கு வந்து அஞ்சு பாட்டு எல்லாம் இல்லாமல் ரெண்டே ரெண்டு பாட்டு தான் வச்சுருக்காங்க அதுவுமே எனக்கு வந்து ஆக்சுவலி ஒரு பாட்டு தான் பிடிச்சிருந்துது நிறைய பேருக்கு அந்த பாட்டு ஆக்சுவலி பிடிச்சிருக்கு கம்பெனி நியமாக தான் இலக்கணம் மாறுதோ பிடிக்கலையா எனிவே ஸோ இந்த படத்தோட கான்ஸ் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க இந்த மாதிரி ஒரு பவர்ஃபுல்லான மூவியில் அந்த எண்டிங் தான் வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இந்த அந்த காலத்துக்கு இந்த என்டிங் வந்து ப்ராபப்லி நோவன் உட் ஹவ் எக்ஸ்பெக்டட் வாட் ஷோபா டஸ் இந்த கிளைமேக்ஸ் பட் இஸ் தட் த ஒன்லி பன்ச் மூவி ஐ ஆல்வேஸ் ஹேட் திஸ் டவுட் வெதர் இன்னோ த கிளைமேக்ஸ் ஷுட் ஓவர் ஃபார் த மூவி ஆர் ரெஸ்ட் ஆஃப் த மூவி ஷுட் பி இனோ ஈக்வலி குட் ஸோ இந்த சர்ப்ரைஸ் தெரியாது நமக்கு அதாவது இந்த ஷோபா வந்து அவங்களோட இருக்க போகிறது இல்லை அப்படின்னு தெரியாமல் அந்த படத்தை பார்த்தோன்னா இஸ் ரெஸ்ட் ஆஃப் த மூவி ஆஃப் த சேம் கேலிபர் ஐ தட்ஸ் தட்ஸ் ஒன் கொஸ்டின் தட் டு மீ ஸ்ட்ரேஞ்ச்லி சம்ஹோவ் ஐ டென்ட் ஃபீல் ஃபார் த கேரக்டர்ஸ் எனக்கு அந்த பாலு மஹேந்திராவோட மறுபடியும் நம்மளோட பாட்காஸ்ட் பேர் இருக்குது இல்லையா ஸோ அந்த படத்தில் வந்து ஐ ஃபெல்ட் ஃபார் த ரேவதி கேரக்டர் ஹூ வாஸ் ஆல்சோ யூனோ cheated by her husband uh, i i know it's a different you know uh, kind of betrayal but still i felt for her so when she chooses to live alone without arvind swami i i it, it felt you know like truly rebellious Inga, i don't know somehow i couldn't get that emotional attachment maybe it's a black and white era maybe it's the drama ish uh, you know cinema but that is one thing that you know i uh,

With uh, films like Mauna Ragam yeah. and uh, I think Geetanjali. Even Agni Nakshatram. Geetanjali, Agni Nakshatram. But somehow after the 90s, uh, Mani goals in a film seemed to be very different. I think he tried to recreate that with Kartra Day, but for whatever reason it did not work. I had to do too much in the screenplay, I, I don't know. But somehow it did not work out. <laughs> anyway.

அதாவது கொஞ்சம் சில்லியாக இருக்குது அதாவது பாலச்சந்தர் படத்தெலாம் வந்து நாமெல்லாம் வந்து ரொம்ப பெரிய அனாலிஸ்ட் மாதிரி பேசுகிறதுக்கு பட் இட் ஷுட் பி சீன் ஆஸ் அ ஃபேன்ஸ் பர்ஸ்பெக்டிவ் இட்ஸ் ஆல் ஐ கேன் சே தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங்ஸ் ஆன் திஸ் எபிசோட் உங்களுக்கு இந்த எபிசோட் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள் ஆட்டோமேட்டிக் அப்டேட்ஸ்க்கு மறுபடியும் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய் ஹேவ் அ கிரேட் டே